ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுசுக்குமாரன் வந்திருக்கிறார் என்றார் லூக்கா 19:10. என் அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்லுகிறார் பாருங்க, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்றார். எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆமென், நாம் இழந்து போனதை நமக்கு பெற்று கொடுக்க வந்தார், தாம் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் வந்தார். நாம் ஏதோ ஒரு சாபத்திலே, பிசாசின் அடியிலே சிக்கி கொண்டிருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை ரட்சிக்க வந்தார். ஆமென். பாருங்க, தம்மிடத்திலிருந்து அவன் பறித்து கொண்ட, ஏமாற்றி அவன் ஆமேன் எடுத்து கொண்ட அந்த ஆமேன் எல்லாவற்றையும் அவர் சுதந்திரித்து கொள்ள, ஜெயித்து அவனை முறியடிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் தேவன் மறுபடியும் திரும்ப கொடுக்க வல்லவர். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற தேவனுடைய உறவிலிருந்து அவன் நம்மை பிரித்தான். ஆனால் இயேசு மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து, தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, இரத்தத்தை சிந்தி, ஆமேன், அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளில் உயிரோடு கூட எழுந்து, ஆமேன், அல்லேலூயா, மரணத்தை ஜெயித்து நம்மை மீட்டார். நம்மை மீட்டது மட்டுமல்ல, ரட்சித்து கொண்டு சென்று பரலோகம் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளி கதவை அடைத்து இருக்கலாமே ஒழிய, தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவரே இறங்கி வந்தார். அதுதாங்க முக்கியம். அதனால் அவரை நம்புங்க, ஆராதிப்போம். ஆமே. காட் பிளஸ் யூ.